ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 14th எடிட்டோரியல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் கீப்பிங் ட்ரை. ஸோ கேரளா ஃப்ளட்ஸ் பற்றி இந்த ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ GS3 டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டாபிக. வருஷம் மெயின்ஸில் ஒரு க்வெஸ்சன் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேருந்து வருது, அதுலேயும் முக்கியமாக ஃப்ளட்ஸ் பற்றி ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. பேப்பர் ஒன்லேயும் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ளட்ஸ் பற்றி, எப்படின்னா அர்பனைசேஷனோட ரிலேட் பண்ணி கேட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயர்ஸில் வந்து சென்னை மும்பையிலலாம் வந்து ஃப்ளட்ஸ் வந்துச்சு இல்லையா. ஸோ அர்பன் டெவலப்மெண்ட்டில் நம்ம ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணி டெவலப் பண்ணாததும், அண்ட் தென் சிவரேஜ் சிஸ்டம், அந்த ட்ரைனேஜ் சிஸ்டம்லாம் ப்ராப்பராக இல்லாமல் நம்மளுடைய பொல்யூஷனால் பிளாக் பண்ணியிருக்கிறதுனால அது வருது. அந்த ஆங்கிளையும் அந்த க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இந்த ஃப்ளட்ஸ் பற்றி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிக்கல். ஸோ மான்சூன் ரெயின்ஃபால் அன்பிரடிக்டபுளாக வந்துருச்சு. இந்த டைம் வந்து கேரளாவில் எப்பயுமே இல்லாத அளவுக்கு அன்பிரடிக்டபுள் நேச்சுரல் டிசாஸ்டர். ஸோ எப்பயுமே வந்து நம்ம ஸ்டேட் வந்து விஜிலாக இருக்கணும், நம்ம வந்து அன்எக்ஸ்பெக்டடாக இருக்காது எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அரவுண்ட் 8316 க்ரோர் எக்கனாமிக் அசட்ஸ் வந்து லாஸ். ஸோ இது வந்து பெரிய, மிகப்பெரிய லாஸ். ஸோ நிறைய இடத்துல வந்து இன்னண்டேஷன் ஆயிருக்கு. இடுக்கி அணை வந்து திறந்து விட்டதுனால வந்து நிறைய ஹேபிடேஷன்ஸ் வில்லேஜஸ்லாம் மூழ்கிருச்சு. 60,000 மக்கள்கிட்ட வந்து பார்த்தோம்னா ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்காங்க. ஸோ லேண்ட் ஸ்லிப்ஸ் ரெண்டு இருக்குது, ஃப்ளட்ஸ்னால் வந்து லேண்ட் ஸ்லிப்ஸ். ஸோ லேண்ட் ஸ்லைட்ஸும் நிறைய பேருடைய ஹேபிடேஷன்ஸு வந்து அஃபெக்ட் ஆனதுக்கு ரீசனாக இருக்குது. அண்ட் தென் ரிப்போர்ட் வந்து சாரி சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டர் வந்து 100 crore வந்து இப்போ இனிஷியலாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஆர்ம்டு ஃபோர்ஸஸும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, அன்யூஷுவலாக வந்து அதிகமாக வந்து ரெயின் வருது. ஒன்று ஒரு பக்கம் வந்து ட்ராட் வருது, இன்னொரு பக்கம் அன்யூஷுவலாக வருது. வந்து ட்ரெண்ட் வந்து அதிகமாக ஸ்ட்ராங்கராக ஆகிட்டே வருது, இனிமேவும் அப்படி தான் ஆகும்னு சொல்லி ரிசர்ச் பண்ணவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி வந்து அன்யூஷுவல் ரெயின்ஸ் வந்து இனிமேல் அதிகமாக ஆகும் அப்படின்ற மாதிரி. ஸோ என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹசார்ட் ஜோன்ஸை மேப் பண்ணிக்கணும் முன்னாடியே. மேப் பண்ணிட்டு ஸோ எங்கெல்லாம் வந்து அவங்க வல்னரபுளாக இருக்காங்களோ அந்த பீப்புளை ரீலொகேட் பண்ணணும் டு ஹையர் பிளேசஸ். ஸோ அதை முன்னாடியே மேப்பிங் பண்ணி வச்சுக்கணும். நம்ம NDMA நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கீழே ஸ்டேட்டு அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அத்தாரிட்டிஸ் இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மேப்பிங் அண்ட் அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் இன்னும் கொஞ்சம் சிவியராக இறங்கணும். அதே மாதிரி கேரளா பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நல்ல வந்து ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம் நல்லா டெவலப் ஆகிருக்க ஸ்டேட் தான். ஸோ எந்த டிசீசஸ் எபிடமிக்ஸும் வராமல் அவங்க வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்தோன்னா இன்சூரன்ஸ் வந்து பேசியிருக்காங்க. மும்பையில் வந்து ப்ரைவேட் இன்சூரன்ஸ் வந்து ஃப்ளட் வப்போ வந்ததுன்றாங்க. ஸோ என்னென்னா ஸ்டேட்டே வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து பார்த்துக்கணும்னு சொல்லி மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த கேரளா ஸ்டேட்டு வந்து டெவலப்டு ஸ்டேட் அப்படிங்கிறதுனால எப்படி இவங்க அதை ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்னு பார்த்துட்ருக்காங்க. ஸோ வி ஹவ் டு ஆல்சோ வெயிட் அண்ட் வாட்ச். ஸோ கேரளாவோடைய ஃப்ளட்ஸ் வந்து பார்த்தோன்னா எப்படி எக்கனாமிக்கல் டிசாஸ்டர் ஆஸ் வெல் அஸ் ஹியூமன்க்கும் லாஸ் அப்படின்றத இந்த ஆர்டிக்கில் பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், க்ரோத் மே பிக்கப் பட் கன்சர்ன்ஸ் ரிமைன். ஸோ GS3 எக்கனாமி. ஸோ ரெண்டுமே அந்த ஹெட்டிங்லேயே இருக்குது. பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா க்ரோத் அதிகமாக இருக்குது, கன்சர்ன்ஸும் அதே டைமில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே ஆங்கிளில் நம்ம ஆர்டிகல்ஸ் ஐ திங்க் ரெண்டு ஆர்டிகல்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். க்ரோத் வந்து 7% மேலே இருந்தாலும் நமக்கு இருக்கக்கூடிய கன்சர்ன்ஸ் இருக்கு இல்லையா, உண்மையாக அந்த க்ரோத்தோடைய பெனிஃபிட்ஸ் வந்து போய் ரீச் ஆகுதா அப்படிங்கிறது க்வெஷ்சன் மார்க்கு. ஸோ இன்இக்வாலிட்டி அதிகமாக இருக்குன்னு அந்த ஆங்கிளில் பார்த்துருப்போம். ஸோ இதில் எக்கனாமிக்கலாகவே வந்து எப்படி க்ரோத்னால க்ரோத் இருந்தாலும் நமக்கு கன்சர்ன்ஸ் இருக்குன்றத பேசியிருக்காங்க. க்ரோத்தோடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எதை வச்சு மீன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபால் அண்ட் மான்சூன் வச்சு. ஸோ ஓவராலாக நமக்கு நல்ல ரெயின்ஃபால் கிடச்சிருக்கு. 3% வந்து டிஃபிஷியன்சின்னு சொல்லியிருக்காங்க. அதில் முக்கியமாக பீகார் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கு, சிவியர்லி அஃபெக்டட் பிகாஸ் ஆஃப் ரெயின் அப்படின்ட்டுருக்காங்க. தென் வந்து சர்வீஸ் செக்டாரும் பிக்கப் ஆகிருக்கு. இண்டஸ்ட்ரியல் செக்டார் IAP-ன்றதான் இண்டஸ்ட்ரியல் செக்டாரை மெஷர் பண்ணுற இண்டெக்ஸ். ஸோ அதுவும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. தென் 7% வந்து GDP வரும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைன், GST ஆல்சோ ப்ராப்ளம்ஸும் இப்போ ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. ஸோ மூணு விஷயங்கள், மூணு ப்ராப்ளம்ஸ் கன்சர்ன்ஸ் தானே சொன்னோம், க்ரோத் பிக்கப் ஆயிருக்கு அப்படின்றதுக்கு இந்த பாயிண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்ன கன்சர்ன்ஸ். முக்கியமாக வந்து ஃபர்ஸ்ட் கன்சர்ன் வந்து எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்னு பேசுகிறாங்க. எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் அதர் நேஷன்ஸ், நம்ம கையில் இல்லாத விஷயங்கள், இந்தியாவுடைய கையில் இல்லாத விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா க்ரூட் ஆயில் ப்ரைஸ் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னா அதிகமாகிட்டே வருது. ஃபர்ஸ்ட் ஒன், ஸோ அது வந்து நம்ம கையில் இல்லை இல்லையா. ஸோ இதுக்கு முன்னாடி க்ரூட் ஆயில் ப்ரைஸ் கம்மியானதுனால அந்த அட்வான்டேஜ் நமக்கு வந்துருந்துச்சு. ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆகிறதுனால நம்மளுக்கு வேறு வழி கிடையாது, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணும். ரெண்டாவது, ட்ரேட் வார்ஸ் இனிஷியேட்டட் பை US. ஸோ யூஎஸோட ட்ரேட் வார்ஸ்னால யூஎஸ்ஏக்கு சைனாவுக்கும் ப்ராப்ளம் ஆகுது, இதுக்கு நடுவில் நம்மளும் மாட்டிகிட்டு இருக்கோம். கண்ட்ரி ஸ்பெசிஃபிக் சாங்ஷன்ஸும் போடுறாங்க, ஈரான் மேலே சாங்ஷன்ஸ் போட்டதுனால நம்மளும் அதனால அஃபெக்ட் ஆகும். ஸோ இது நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண பாயிண்ட்ஸ் தான். ஸோ இதுதான் எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் பற்றி பேசியிருக்காங்க. அதனால் நம்மளுடைய ருப்பி வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா
வி நீட் டு என்ஷோர் தட் ருபி டசன்ட் அப்ரிஷியேட் இன் ரியல் டேர்ம்ஸ் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து ருப்பி உடைய அப்ரிஷியேஷன் டிப்ரிஷியேஷனையும் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் க்ரோத்தையும் ரிலேட் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். நார்மலாக நம்ம நாட்டோடைய எக்ஸ்போர்ட்ஸ் அதிகமாகணும்னா அதர் நேஷன்ஸ் லைக் சைனாவோட எக்ஸ்போர்ட்ஸோடு நம்ம கம்பீட் பண்ணணும். அப்போ நம்மளுடைய பொருட்கள் வந்து காம்படிட்டிவாக இருக்கான்னு பார்க்கணும், சரியா? ஸோ நம்ம லாங் டர்மாக வந்து பார்க்கும்போது நம்மளுடைய எஃபிஷியன்சியை இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளுடைய ப்ரொடக்ஷனோட எஃபிஷியன்சி இம்ப்ரூவ் பண்ணணும், நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பில்ட் பண்ணணும். பட் ஷார்ட் டர்மாக பார்க்கும்போது இப்போ நம்மளுடைய ருப்பி வந்து அப்ரிஷியேட் ஆகுது, அதாவது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகமாகும் பொழுது நம்மளுடைய எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கம்மியாகும். பிகாஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஈக்குவலண்ட் இப்போ $1 வந்து இந்தியன் ருப்பி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 70 rupees அப்படின்னா அதே $1 சைனாவுடைய வேல்யூ, சைனாவுடைய கரன்சி வேல்யூ வந்து ஒரு 80 rupees, அவங்களுடைய வேல்யூ 80 வச்சுக்கினா ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும்னா சைனாவுடைய ப்ராடக்ட்ஸை நிறைய அவங்க இம்போர்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இப்போ ஷார்ட் டேர்மாக வந்து பார்த்தோன்னா நம்ம அப்ரிஷியேட் ஆகக்கூடாது, நம்மளோட வேல்யூ வந்து அதிகம், நம்மளுடைய வேல்யூ வந்து டாலருக்கு நிகரான மதிப்பு வந்து நம்மளுடைய வேல்யூ அதிகமாகக்கூடாது. அதாவது இப்போ 70 rupees இருக்குது, நாளைக்கு 50 rupees மாறுச்சுன்னா நம்மளுடைய ருப்பியோட மதிப்பு அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். பட் சைனாவுடைய இதை கம்பேர் பண்ணும்போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவாங்கன்னா சைனாவுடைய இதில் வந்து குட்ஸை வந்து அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ இது வந்து ஷார்ட் டேர்ம் ரெமடி தான். ஸோ நம்ம லாங் டேர்மாக என்னென்னு பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து எஃபிஷியன்சி, நம்மளுடைய குவாலிட்டி குட்ஸ் கொடுக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்ட் பண்ணணும், ஃபைன். ஸோ அதுவும் ஒரு ப்ராப்ளம்னு பேசியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரிவைவிங் தி பேங்கிங் சிஸ்டம். ஸோ பேங்கிங் சிஸ்டம் ப்ராப்ளம் நமக்கெல்லாம் நல்லா தெரிஞ்சதான், என்பிஏ ப்ராப்ளம் அதிகமாக இருக்கு இல்லையா, நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் வர பர்சன்டேஜ் வேல்யூ கொடுத்துருக்காங்க 11.6% அதிகமாக இருக்குன்னு சொல்லி. இதில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸு பெரிய கன்சர்ன் 15.1%. இதனால் அடுத்த கடன் கேட்டு வர பிஸ்னஸஸ்க்கு கடன் கொடுக்க முடியாது, கடன் கொடுக்க முடியலன்னா நம்ம எக்கனாமி பூஸ்ட் ஆகாது. ஸோ இதுக்கு சொல்யூஷன் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஸோ அதை ரீகேபிட்டலைசேஷன் ஆஃப் பேங்க்ஸ் அப்படின்னா புதுசாக பேங்க்ஸுக்கு நீங்கள் வந்து கேபிட்டல், நீங்கள் பணம் வந்து முதலீடு பண்ணணும் அது கவர்மெண்ட் சைட்லேருந்து, அதுதான் சொல்யூஷன். தேர்ட் வந்து இம்பாக்ட் ஆன் ஃபிஸ்கல். ஸோ ஃபிஸ்கலோடைய இம்பாக்ட் வந்து ரெண்டு முக்கியமான விஷயம், ரெண்டு விஷயம் பேசியிருக்காங்க. இப்போ நியூஸ் வந்து பட்ஜெட்டோடைய ப்ரொஜெக்ஷனை விட பின்னாடி வந்துட்டுருக்குன்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 70,000 crore வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் கலெக்ஷன் வருது. நம்ம பட்ஜெட் போடுறத விட கம்மியாக வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட்டுக்கு வந்து லாஸ், அதாவது தே ஹாவ் டு பாரோ அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபிஸ்கல் டெஃபிசிட் அதிகமாக போகுது. செகண்ட் ஒன் வந்து இம்பாக்ட் ஆஃப் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், எம்எஸ்பி பற்றி பேசியிருக்காங்க. ஸோ எம்எஸ்பி நிறைய க்ராப்ஸ்க்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ரைஸ் அண்ட் வீட்டுக்கு. சப்போஸ் மார்க்கெட் ப்ரைஸஸ் வந்து எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸஸை விட கம்மியாக ஆனிச்சு அப்படின்னா, இஃப் த மார்க்கெட் ப்ரைஸஸ் ஃபால் பிலோ எம்எஸ்பிஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஒரு அதே 1 kg ரைஸ் வந்து ஒரு 100 rupees இருக்குது, இவங்க எம்எஸ்பின்னு சொல்லியிருக்கிறது ஒரு 80 rupees அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு அதனால் என்ன பெனிஃபிட், அவங்க மார்க்கெட்லேயே டைரெக்டாக கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ இது வந்து இதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு சொல்யூஷன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா ஸ்டேட் வந்து அந்த டிஃப்ரென்ஸை பே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ப்ரைஸ்க்கும் எம்எஸ்பிக்கும் இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தது, 80-க்கும் 100-க்கும் 20 rupees இருந்தது இல்லையா. ஸோ அதை வந்து அந்த ஃபார்மருக்கு ஸ்டேட்டை பே பண்ணிடணும். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது சொல்யூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து எவ்வளோ எக்ஸஸாக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோ அந்த பர்டிகுலர் ஸ்டேட்டோ இல்லை ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்கோ அதை வந்து ஸ்டேட்டே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு தேவைப்படுற அளவு அப்படின்னு ஒரு எஸ்டிமேட் வச்சுருப்பாங்க. இப்போ 100 tons ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 100 tons இருக்குது. ஸோ எக்ஸஸாக ஒரு 120 tons இருந்துச்சு அப்படின்னா இந்த எக்ஸஸாக இருக்க 20 tonsை வந்து கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணிக்கணும் நார்மல் ப்ரொடக்ஷனோட. இப்படி இருந்துச்சுன்னா மார்க்கெட் டிமாண்டுக்கும் சப்ளைக்கும் மேட்ச் ஆகும், மார்க்கெட் ப்ரைஸ் வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எல்லாம் ரன் ஆகிட்டு இருக்கும். சப்போஸ் எக்ஸஸாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் ப்ரைஸ் வந்து லோ ஆகும், ஸோ அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இதுதான் அதுக்கான சொல்யூஷன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய நம்ம எக்கனாமியில் ஜென்ரலாக இருக்கக்கூடிய ட்ரெண்டு தான் இந்த ஆர்டிக்கல். பாசிட்டிவ் வந்து ஜிடிபி க்ரோத் இருக்குது, நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா பேங்கிங் கன்சர்ன், எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் கன்சர்ன் அண்ட் இம்பாக்ட் ஆன் ஃபிஸ்கால். அதில் ஜிஎஸ்டி பற்றி பேசியிருக்காங்க, ரெவன்யூ கம்மியாக இருக்குது, அண்ட் தென் நம்மளுடைய எம்எஸ்பி ப்ராப்ளம் பற்றி பேசியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் மேக்கிங் லேட்டரல் என்ட்ரி ஒர்க். ஸோ ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் டாபிக், லேட்டரல் என்ட்ரிங்கிறத பற்றி நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக இப்போ இருக்கக்கூடிய சிவில் சர்வீசஸ் சிவில் சர்வன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க முதலேருந்து ரெக்ரூட் ஆகி படிப்படியாக அப்படியே வந்து அப்படியே செக்ரட்டரி லெவல் வந்து வராங்க. பட் கவர்மெண்ட்டுடைய சில ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து ஸ்பெஷலைசேஷன் தேவைப்படுது. ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷலைசேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா
கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணாதவங்க வெளியில் இருந்து சில பேரை ரெக்ரூட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் வந்து ரெடி ஆகிறாங்க. ஸோ அதுதான் வந்து லேட்டரல் என்ட்ரி. ஸோ இது எதுக்காக அதுக்கு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக ஸ்பெஷலைசேஷன் அந்த பர்டிகுலர் ஒர்க்குக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஆதார் உதாய்க்கு வந்து அதே மாதிரி வெளியிலேருந்து ஒருத்தவங்களாம் ரெக்ரூட் பண்ணிக்கிட்டாங்க, ரைட்டா? ஸோ அதே மாதிரி நிறைய வந்து ரெக்ரூட்மெண்ட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு லேட்டரல் என்ட்ரிக்கு போகிறாங்க. ஸோ இது வேணுமா வேணாமா அப்படிங்கிறது ஒரு டிபேட்டு. ஸோ அது ஒரு தனி டாபிக். ஸோ இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்கிறாங்கன்னா, லேட்டரல் என்ட்ரியை எடுத்துக்கிறோம், ஏன்னா இந்தியா வந்து இப்போ எடுக்க போகுது, அந்த பாலிசியை வந்து லேட்டரல் என்ட்ரியை உள்ளே அலோவ் பண்ணுற மாதிரி போயிட்டுருக்காங்க. ஸோ எப்படி வந்து இதை வந்து எடுத்துகிட்டு வரலாம், லேட்டரல் என்ட்ரி வரும்போது அவங்களை எப்படி ட்ரெயின் பண்ணி உள்ளார எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லி ஒரு 5 பாயிண்ட்ஸ் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் என்னென்னா, என்ன ஸ்கில்ஸ், என்ன குவாலிட்டிஸ், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் அப்படிங்கிறத கரெக்டாக டிஃபைன் பண்ணிவிட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உதாய்க்கு சேர்பர்சன் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரியான ஸ்கில்ஸ் எடுத்து தேவை அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு தேவையான ஆளை ஆப்டாக சூஸ் பண்ணி உள்ளறக்க போடுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஐடி வந்து நிறைய தேவைப்படுது, அதில் ஐடி ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நிறைய தேவைப்படுது அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு ஆள் வந்து அவங்க ரெக்ரூட் பண்ணலாம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, டார்கெட் தி டேலண்ட் யூ நீட். ஸோ இது முன்னாடி பார்த்ததுக்கு தேவையான அப்ஜெக்டிவை டிஃபைன் பண்ணணும், இதில் டேலண்ட்டை டார்கெட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யார் யாரை எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஓப்பனாக சொல்லும், ஓப்பன் ஃபோரமில் வைக்கும்போது டிரான்ஸ்பரன்சி அதிகமாகுது. பட் கவர்மெண்ட் வந்து அவங்களே போய் ப்ரோஆக்டிவாக வந்து நீங்களாம் வாங்க இந்த ரிலேட்டல் என்ட்ரி ரெக்ரூட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட் அப்ரோச் பண்ணலை அப்படின்னா அவங்க வந்து ஈஸியாக வந்து கவர்மெண்ட் ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்கு வரத்துக்கு சான்ஸ் இல்லை, பிகாஸ் அவுட் சைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அவுட் சைட் ஆப்பர்ச்சுனிட்டி தாண்டி நம்ம கவர்மெண்ட் சர்வீசஸ்க்குள்ளே அவங்கள வந்து, ஏன்னா அவங்கள ஆல்ரெடி அஸ்டாப்ளிஷ் ஆன சக்ஸஸ்ஃபுல் பர்சன்ஸை தான் இவங்க ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. ஸோ அவங்கள போய் இவங்க அப்ரோச் பண்ணணும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து லட்டின் அமெரிக்கா, இவங்க ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்களே அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்களாம். ஸோ லட்டின் அமெரிக்காவில் வந்து எக்ஸ்டென்சிவ் டேட்டா பேஸ் எடுத்து யார் யாரெல்லாம் இந்த மாதிரி ரோல்ஸுக்கு சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி டேட்டா பேஸ் எடுத்து அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு அப்ளிகேஷன் போடுங்கன்னு சொல்லி இன்வைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவெண்டே அப்ளை ஓப்பன் அப்ளிகேஷன் கேண்டிடேட்ஸ் ஒரு பூல் கிடச்சிரும், ஒரு நிறைய செட் ஆஃப் பீப்புளோடைய அப்ளிகேஷன்ஸ் கிடைக்கும், எல்லாமே டேலண்டட், ஆல்ரெடி ரிசர்ச் ஒர்க் பின்னாடி பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ வந்து ஓப்பனாக வந்து ரெக்ரூட்மெண்ட் பண்ணலாம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, லுக் ஃபார் பொட்டன்ஷியல் டு சக்சீட் இன் திஸ் என்வாயன்மெண்ட். ஸோ இந்த லேட்டரல் என்ட்ரியாக வரவங்களுக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட பாசிபிலிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் இருக்குது. அவங்க வந்து ரெசிலியன்ஸ், ஸோ எந்த ஒரு டிஃபிகல்ட்டி அந்த மாதிரி இருந்தால் கூட, டிஃபிகல்ட்டி இல்லை ஃபெயிலியர் இருந்தால் கூட அதுலேருந்து திருப்பி மீண்டு எழுதுறது தான் ரெசிலியன். ஸோ அது ஆல்மோஸ்ட் அவங்களுக்கெல்லாம் இருக்கும், பிகாஸ் இப்போ புதுசாக அவங்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. கவர்மெண்ட் வந்து பியூரோக்ரஸி வந்து இப்போ புதுசாக வரவங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். ஸோ அவங்க அதில் வந்து உள்ளர வந்து எல்லாரு கூடயும் பழகிறதுக்கும் தே நீட் ரெசிலியன்ஸ். செகண்ட் ஒன், எபிலிட்டி டு எங்கேஜ் அதர்ஸ். ஸோ அதர்ஸ் கூட எங்கேஜ் ஆகிக்கணும், ஏன்னா புதுசாக வரவங்க இருக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்களோட எங்கேஜ் ஆகிக்கணும். தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஹை லெவல் ஆஃப் க்யூரியாசிட்டி இருக்கணும். ஃபைன், அப்படி தான் புதுசாக இருக்கவங்க கற்றுக்க முடியும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய கேரியர் சிவில் சர்வன்ஸ் கிட்டேருந்து. ஃபோர்த் பாயிண்ட், லெஸ் இஸ் மோர் வென் இட் கம்ஸ் டு செலெக்ஷன் பேனல். ஸோ செலெக்ஷன் பேனலில் நார்மலாக 4-5 மெம்பர்ஸ் இருந்து செலக்ட் பண்ணாமல் 1-2 அந்த மாதிரி மெம்பர்ஸ் இருந்து 1-1 கான்வர்சேஷன் பண்ணால் அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் என்ன அவங்களுக்கு தேவைப்படுதுங்கிறத டீட்டெயிலாக அவங்கக்கிட்டேருந்து ஃபோக்கஸ் பண்ணி வாங்கிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் பாயிண்ட், ஆசலரேட் தி நியூ ஹையர்ஸ் இன்டகிரேஷன். ஸோ உள்ளர கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள மெயின் ஸ்ட்ரீம் அந்த சிவில் சர்வன்ஸு கூட இன்டகிரேட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் இதெல்லாம் பண்ணணும், கோச்சிங் கொடுக்கணும். ஸோ இந்த வந்து பார்த்தீங்கன்னா லட்டின் அமெரிக்காவில் இந்த டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பாசிட்டிவ்ஸை இந்தியாவும் அப்படியே எடுத்துக்கணும் அப்படின்றாங்க. ஸோ லெட்டரல் என்ட்ரி வந்ததுக்கப்புறம் எப்படி அவங்கள ரெக்ரூட் பண்ணுறோம் அப்படிங்கிறதா இந்த ஆர்டிக்கல். ஸோ டார்கெட் பண்ணி அவங்கள இன்டேக் எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ டார்கெட் பண்ணி அவங்க அந்த தேவையான ஜாபுக்கு தேவையான ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய கெப்பாசிட்டி என்னென்னு அனலைஸ் பண்ணி எடுக்கணும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், இன்டகிரேட் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல். சப்போஸ் வந்து நம்மளுக்கு க்வெஸ்சன் வந்து லேட்டரல் என்ட்ரி தேவையா இல்லையான்னு கேட்கலாம், சிவில் சர்வன்ஸ் லேட்டரல் என்ட்ரி. ஸோ நம்ம வந்து ஃபைனலாக வந்து வே அஹெட் போடும்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து போட்டு எழுதலாம். ஃபைன், நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ஹவு டு மூவ் அ மவுண்டைன். இந்த ஆர்டிக்கல் நமக்கு தேவை கிடையாது. ஸோ இவங்க இதில் தேவையானதை மட்டும் பார்த்துக்கலாம். என்னென்னா, லெக்சர் டெமான்ஸ்ட்ரேஷன், கொடியாட்டம்னு போட்டிருக்கு இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேரளாவில் சான்ஸ்கிரிட் தியேட்டர், இப்போ வந்து நிறைய வந்து ஆர்ட் ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கொடியாட்டம் அப்படிங்கிறது வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணுவாங்க, கதை சொல்லி அவங்களே வந்து டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இது எந்த ஸ்டேட்டோடதுன்னு கேட்டால் பிலாங்ஸ் டு கேரளா. ஸோ இதில் வந்து சான்ஸ்கிரிட் இதை பற்றி பேசியிருக்காங்க, எப்படி எவால்வ் ஆனிச்சு,
ஸோ ஜெண்டர் காஸ்ட் ஜெண்டர் அண்ட் சான்ஸ்கிரிட் அப்படின்ட்டு. ஸோ ஓல்டு பழைய ஏன்ஷியன்ட் இந்தியாவில் பார்த்தோன்னா ரிக்வேதிக் அந்த பீரியடில் ஸ்டேட்டஸ் ஆஃப் விமன் சூத்ராஸ் வந்து ரொம்ப லோவாக இருந்துச்சுன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக யாரெல்லாம் அதுக்கு அகெயின்ஸ்டாக ஃபைட் பண்ணிட்டு இருப்பாங்க, நம்ம சோஷியோ ரிலீஜியஸ் ரிஃபார்மர்ஸ்னு படிப்போம் இல்லையா, ஸோ அவங்கள பற்றி தான் பேசியிருக்காங்க. ஜோதிபா புலே, அம்பேத்கர் அண்ட் இவி ஆர் பெரியார். ஸோ ஜோதிபா புலேயோட ஆர்கனைசேஷன் என்ன அப்படின்னு சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். தென் இந்த ஆர்டிக்கல் இட் இஸ் நாட் நெசசரி. நெக்ஸ்ட் ஒன், ரெயின்போ கொயலிஷன், கேரளா இஸ் இன்க்ரீசிங்லி பிகமிங் அ டிரான்ஸ்ஜெண்டர் ஃப்ரெண்ட்லி சொசைட்டி. ஸோ டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறப்ப ஜிஎஸ் டூவில் வல்னரபிள் செக்ஷன்ஸ் ஆஃப் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ அதில் இந்த டாபிக் இதுக்கு முன்னாடி நார்மலாக கேரளாவில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அப்படின்னாலே அவங்கள ரொம்ப வந்து சப்ஜெக்டேட் பண்ணி ஒதுக்கியிருக்காங்க. ஸோ அதனால் கேரளாலேருந்து நிறைய பேர் மைக்ரேட் ஆகி எய்தர் தே கம் டு சென்னை ஆர் நார்த் இந்தியாவுக்கு போகிறாங்க. ஸோ கல்ச்சரல் லேண்ட்ஸ்கேப் அந்தளவுக்கு டாலரண்ட்டாக இருந்ததில்ல, பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் டாலரேட்டாக மாறி இருக்காங்க அந்த சொசைட்டி அப்படிங்கிறதான் இந்த ஆர்டிக்கல். ஸோ என்ன மாதிரி டாலரேட்டாக மாறி இருக்காங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய லைசன்சஸ் கொடுக்குறாங்க, காலேஜ் அட்மிஷன்ஸ் வாங்குறாங்க, அவங்களுக்குன்னு செப்பரேட் வாஷ்ரூம்ஸ் கொடுக்கப்படுது. தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியல் ஸ்பேஸ் இருக்குது அவங்களுக்கு, அரவாணி ஹிஜ்ரா கம்யூனிட்டி அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பேஸ் இருக்குது, அவங்களுக்குன்னு சில ரோல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கேரளாவில் இந்த அச்சீவ் பண்ணாங்க, இப்போதைக்கு எப்படி மாற்றம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பொலிட்டிக்கல் வில். ஸோ இருக்கக்கூடிய அந்த ஹெட்ஸ் இருக்காங்களே சிஎம்ஸ் வந்து இதுக்கான நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்க, பாலிசி போட்டிருக்காங்க, ஸ்டேட் பாலிசி ஃபார் டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் இன் கேரளா 2015 அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப்பாக இருந்தது. அதேமாதிரி கொச்சி மெட்ரோவில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் செட் பண்ணியிருக்காங்க, ஒரு ஜாப்க்கு கோட்டா கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கு, அதுமாதிரி அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, டிஸ்கிரிமினேஷனை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி ஸ்டெப்ஸ் நிறைய எடுக்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் அதர் ஃபேக்டர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நாட்டில் செக்ஷன் 377 எல்ஜிபிடி கம்யூனிட்டியோட டீக்ரிமினலைஸ் பண்ணணும், அவங்களோட ஹோமோசெக்ஷுவாலிட்டியை அப்படின்றது இப்போ பேச்சில் இருக்குது, அது ஒரு கேம்பெயினாக இருக்கு இல்லையா. ஸோ அதனாலையும் அதே மாதிரி மீடியாவுடைய கேம்பெயினாலையும் இந்த ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ அவங்கள வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா வந்து இப்போ வந்து மாற்றம் வருது இந்த சொசைட்டியில். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம். ஓகேவா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.